ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எப்படி இருக்கீங்க வெரி குட் மார்னிங் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செடி நான் வளர்க்குறது இல்லை இது எய்த்தாப்படி இருக்க அக்கா வந்து செடி வளர்க்குறாங்க எனக்குமே ரொம்ப செடி வளர்க்கணுன்னு ஆசை பட் எனக்கு வந்து நான் கீழே இருக்கிறனால எனக்கு செடி வளர்க்குறதுக்கு வசதி இல்லை ஆனால் நான் எப்போவுமே இந்த செடியை பார்த்து பார்த்து ரசிப்பேன் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அக்கா வந்து அந்த செடிக்கு ரொம்ப கேர் கொடுப்பாங்க அந்த செடியை வந்து எப்படி பராமரிக்கணும்னு ஒவ்வொரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி செடியை வளர்ப்பாங்க இதில் ரோஜா பார்த்தீங்கன்னா மூணு மொட்டு போட்டிருக்கு சூப்பராக இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ரோஸ் வந்து நம்ம பறித்து தலையில் வைக்கிறதோட அந்த செடியில் நம்ம வச்சு பார்க்கும்போது அது ரொம்பவே அழகாக இருக்கும் செடியில் பார்க்கும்போதுக்கே நமக்கு மைண்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது ஏதோ நம்ம இது மாதிரி இருக்கும்போது டைமில் கூட இந்த செடியை பார்த்தாலே நமக்கு எல்லா கவலையுமே மறந்து போயிடும் ஸோ அப்படி எனக்கு ஏதாவது இருக்கும்போது அந்த செடியை தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த அக்கா வந்து இதை வீடியோ எடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்குமே காமிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு அதுதான் காமிச்சிட்ருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சாச்சு ஸோ வந்து வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் வந்து இப்போது கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சாச்சு ஏன்னா இப்போ நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அதனால் இது வந்து ஜவ்வரிசி வத்தல் இது வந்து எப்படி செய்யலாம்னு நான் இன்னொரு ப்ளாக்ல உங்களுக்கு போடுறேன் இப்போ வந்து காஞ்சிருச்சு இதெல்லாம் திருப்பி போட்டால் தான் இன்னொரு நாள் வெயில் நல்லா காஞ்சிருச்சுன்னா நமக்கு வறுக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ அதுதான் செக் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி வந்திருக்குன்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடி இருக்குது இல்லைங்களா அதோடய காம்பை வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத சோத்த கத்தாளியோட ஜெல்லை அதில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ரோஜா இலைகள் துளர்த்து வளருதும் அதனால தான் அது மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தாங்கன்னா தினமும் சாம்பார் புளி குழம்பு நான்வெஜ்ஜின்னு செஞ்சு கொஞ்சம் போர் அடித்தாச்சு ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சீசன் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் முருங்கைக்காய் கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வேலையும் ரொம்ப நேரம் இருக்காது இது கூட ரசம் வச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ வாங்க அது எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷி வந்து காலையிலே ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து தை சாதம் உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தாச்சு மத்தியானத்துக்கு எப்பவுமே நான் வந்து தனியாக தான் செய்வேன் காலையில் ஒரு க காலையில் எல்லா வேலையும் இல்லை அவனுக்கு தனியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து தான் செய்கிறது அப் காய் வந்து அன்னன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் அப்படி தான் வாங்கிக்கிறது இன்றைக்கி முருங்காய் இப்போ சீசன் வந்துருக்கனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு முருங்கை பார்த்தோன்னு ஆசை வந்துடுச்சு அதனால் இன்றைக்கி கிரேவி பண்ணிடலான்ட்டு இது பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் எண்ணெய் வானலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கடுகு போட்டு பொரிய விடணும் சமைக்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியாது பட் குக் பண்ண பழக 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 தான் கொஞ்சம் வந்துச்சு ரொம்ப கஷ்டம்னு தான் நினச்சேன் பட் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் ஈஸியாகவே வந்துடும் ஆனால் ரிஷி பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் நல்லா சமைக்கணும் அவனுக்காக சமைக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஸோ அப்படி தான் இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் டைமில் அவ்வளோ தெரியாது நிறைய யூடியூப் சேனல் பார்த்து அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் அடுத்தடுத்து வாட்டி இதை கரெக்ட் பண்ணி தான் வந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு ரொம்பவும் டார்க்காக வதக்காமல் சும்மா லைட்டாக மீடியமாக வதங்கினா போதும் அப்புறம் ஒரு தக்கா ரெண்டு தக்காளி நம்ம வந்து இதில் புளி சேர்க்காததுனால தக்காளி கொஞ்சம் தூக்கலாக சேர்த்தா சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா வதங்கிருச்சு ரிஷி இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டதுனால கமெண்ட் கொடுக்கறதுல இல்லைனா நான் ஏதாவது குக் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் வந்து எதாவது சொல்லிக்கிட்டு கேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்போ ஆக்சுவலி எக்ஸாம் வந்து அவனுக்கு ஃபிஃப்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபிஃப்டீன்த்தோடு எக்ஸாம் க்ளோஸ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வர வீடியோஸ்லாம் நான் என் பையனும் வந்து ஜாயின் பண்ணிக்குவான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஓரளவு மீடியமாக குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணோம் தக்காளி கொஞ்சம் நான் ஒரு ரெண்டுலேருந்து பெரிய பழமாக இருந்தால் ரெண்டு சின்ன பழமாக இருந்தால் ஒரு மூணு பழம் ஸோ அந்த பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் குக் பண்ணுற அந்த குக் செ செட்டு வந்து ப்ரெஸ்டீஜில் வாங்கினது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அதை எடுத்து நான் குக் பண்ணுறேன் நான் ஆஃபர் ப்ரைஸில் வா வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ இதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னா நல்லா வெயிட்டாக இருந்துச்சு அடியும் பிடிக்கிறதில்ல நல்லா குக் ஆகுது சோ இந்த பாத்திரம் வந்து நம்ம வாங்குன ஆஃபர் பிரைஸ்க்கு உண்மையிலேயே தான் இருந்துச்சு சின்னதா இருக்குங்க கரெக்டா இருக்குது நம்ம வந்து கடையில்ல நான் வாங்குறப்போ அதோட பிரைஸ் வந்து ಜಾஸ்தி இருந்துச்சு நான் பிளிப்கார்ட்ல ஆஃபர்ல தான் வாங்குனேன் சோ ரீசனாபலான பிரைஸ்ல வந்து கிடைச்சி இது வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைம் நியூ இயர் ஆஃபர் இந்த மாதிரி ஆஃபர் டைம்ல போடும்போது நம்ம வாங்கிக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரிஷிக்கு ஸ்கூலுக்கு அவங்க அப்பா கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவாங்க ஸோ எனக்கு அந்த வேலை இருக்காது நான் ரிஷி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமே காலையில் வேலை முடிஞ்சோன்னே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்போயே மிஷினில் துணி போட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு எல்லா வேலையும் முடித்தாச்சு மத்தியானம் குக் பண்ணுற பத்து மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம்னா இந்த வேலை எனக்கு ஜஸ்ட்டு ஒன் ஹவர் தான் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இப்போ நான் வந்து கருவேப்பிலை போட்டாச்சு அது மிளகாத்தூள் மல்லித்தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இடத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் எங்கள் வீட்டில் நான் கொஞ்சம் மீடியமாக தான் மிளகாத்தூள் சாப்பிடுவோம் ஏன்னா ரிஷிக்கு வந்து உரப்பாக இருந்தால் அவன் சாப்பிட மாட்டான் நான்வெஜ் உறப்புனா மட்டும் சாப்பிடுவாப்புல ஸோ வெஜிடேரியனாக கொஞ்சம் உரப்பு கம்மியாக தான் இருக்கும் இப்போ சம்மர் சீசன் வேறு ஆரஞ்சுனால அவ்வளோ உரப்பு சேர்க்குறதில்ல உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு நல்ல எண்ணெயிலே இதை வதக்கணும் அப்போ தான் அந்த அந்த ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு நல்லா போயிட்டு அந்த எண்ணெயோட ப்ளெண்ட் ஆகி நமக்கு வந்து குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் இந்த முருங்கக்காய் கொஞ்சம் சதப்பிடிப்பான முருங்கக்காவாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறி தண்ணி ஊற்றி குக் பண்ண வச்சிடலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஸாரீ ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபங்க்ஷனுக்காக வாங்கியிருந்தேன் அந்த ஸாரி வந்து ஃப்ளிட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கட்டுறதுக்குமே ரொம்ப சுலபமாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு அயன் பண்ணி இது பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்லாம் இல்லாமல் சில ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கும் போதே ஃப்ளிட்டு வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் வெயிட்டும் இல்லாமல் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நான் செலக்ட் பண்ணுற சேரீ எல்லாமே காட்டனாக இருக்கும் இல்லை சில்க் காட்டன் இந்த மாதிரி தான் என்னோடய இதுக்கு அது வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளிட்டும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப நேரம்லாம் அதில் ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் ஆச்சு அந்த சேரீ வேர் பண்ணேன் கலர் காம்பினேஷனுமே எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ கழனி தண்ணி போட்டு நல்லா இதை கொதிக்க விடலாம் லிட்டு போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துக்கலாம் அது கூட தேங்காய் கொஞ்சமாக சேர்த்தா போதுமானது இல்லை உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் அதிகம் சேர்க்குறது கிடையாது ஸோ இந்த மாதிரி பல்ல பல்லாக போட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதி வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு கொதி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் அப்படி திரண்டு வர நேரத்தில் தான் நம்ம வந்து தேங்காய் கடைசியாக ஆட் பண்ணணும் அதை ஆட் பண்ணி நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிம் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்கிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது இது சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம் இந்த இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இது கூட ரசம் வச்சு நம்ம சாப்பிட்லாம் எப்போவுமே நம்ம டயட்டில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு காய்கறிகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது வளர்கிற குழந்தைங்களாட்டு பெரியவங்க எல்லாருமே காய் இன்னைக்கு வந்து வெஜிடபிள்ஸ் யாரும் நிறைய சாப்பிட்றது கிடையாது பட் வந்து நம்மளோட ஃபுட்டில் வந்து அதை ரொம்ப நிறைய சேர்த்துக்கணும் ஸோ எங்கள் வீட்டில் மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான் ரைஸும் இந்த முருங்கக்காய் கிரேவி வச்சுட்டு ரசம் வச்சாச்சு இந்த சேரீ தான் நான் சொன்னது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கட்டுறதுக்கு அழகாக ஃப்ளிட்டை நின்னது தேங்க்ஸ் டாக்டர் வாட்சிங்